ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வ்ளாக் தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு பண்ண சேட்டையெல்லாம் பார்ப்பீங்க. ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்தது, அதை எடுத்து ஒரே அமக்கலம் என் பையனும் பொண்ணும். இன்றைக்கி கூட அஜியும் வேறு, ஆனால் அவங்க காட்டக்கூடாது, எனக்கு ரெண்டு பேரையும் என்னாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் காட்டல, ஆனால் அவங்க பண்ண சின்ன சின்ன வேலைகள்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவிங்க தான் பார்ப்பேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்க அந்த கூண்டில் ரெண்டு குருவி தான் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாலு குருவி வந்திருக்கு. நாலு பேரும் வந்து அந்த கூண்டுக்காக சண்டை போட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவி கத்துற சத்தம்லாம் வந்து நல்லா அருமையாக இருந்துச்சு. ஓகே, இதையும் ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சென்னை போன்ற நகரங்களில் சிட்டுக்குருவியே இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லையா. இந்த மார்னிங் இந்த சத்தத்தை கேட்டுட்டு வெளியே போய் வாசல் தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா அவர் கடை கிளம்பிட்டார். எப்போவுமே மார்னிங் விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. விளக்கேற்றி அவரே குளிர வச்சுருவார். பெரும்பாலும் நான் குளிர வைப்பேன். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எனக்கு வேலை இருந்தால் அவரே குளிர வச்சுட்டு கிளம்பிட்டார். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்காக நான் வாங்கியிருக்க காய்கறிகள். இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாவான். நான் போலங்க, அவர் தான் வாங்கிட்டு வந்தார். பில்லு எழுதிட்டு வாங்கிட்டு வரல. நான் போயிருந்தேன்னா கரெக்டாக பில்லெலாம் எழுதிட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா 250 சொன்னார். அதே நம்ம இங்கே வீட்டுக்கிட்டே வாங்கினாலோ இல்லை தெருவில் வரும்போது வாங்கினாலும் 300 ரூபா ஆகும். கால் கிலோ பீன்ஸு அவரைக்காவும் சேர்ந்து 1/2 கிலோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2 கிலோ. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாவான், 2.5 கிலோ. அதனால் வெங்காயம் 2.5 கிலோ வாங்கிட்டார். ஒன்று வந்து 10 ரூபா, அது கேப்சிக்கம். 2 கேப்சிக்கம் வாங்கியிருக்கோம். அது வந்து மேகி செய்கிறதுக்கு, பசங்களுக்கு வேறு ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். அது இல்லாமல் ஷைடிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு. விலைலாம் எனக்கு தெரியல, ஏன்னா நான் போயிருந்தேன்னா கரெக்டாக விலையை எழுதி வாங்கிட்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட் வீக் நான் காய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையோடு காட்டுறேன் பாருங்கள். 2 முருங்கைக்காய், 1/2 கிலோ முருங்கைக்காய். முருங்கைக்காய் கூட வெயிட் போட்டு தான் கொடுப்பாங்க. 1/2 கிலோ கேரட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு நான் வாங்கின காய்கறி இது தாங்க. பச்சை மிளகாய் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க, கொஞ்சம் வந்து நம்ம வேணும்னா காசு கொடுத்தா எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. இது 5 ரூபாவில் இருக்குது பச்சை மிளகாய். ஒரு சில காய்கறி விலையெல்லாம் கேட்டால் சொன்னார், மற்றெல்லாம் எனக்கு தெரியல, நீ சொல்லியிருந்தான பில் போட்டு வாங்கியிருந்திருப்பேன்னு சொன்னார். இந்த வாரத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் காய்கறி இது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வீட்டில் இருக்குது, ஸோ அதனால் கத்திரிக்காய் வாங்கலை சாம்பார் வைக்கிறதுக்கு. எல்லாம் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா அதில் நான்வெஜ்ஜில் போயிடும், புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். மற்ற 5 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி இதிலே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் தக்காளி வெங்காயம் கூட எனக்கு மீறிடுவாங்க, அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வாங்கிப்பேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு நான் வாங்கிய காய்கறிங்க. 250 ரூபாங்க மொத்தமாக சேர்த்தா 250 ரூபா சொன்னார். ஏன்னா பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இதுமாரி வந்து பட்ஜெட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சோம்னா நம்ம வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பூவும் போய் வாங்கிட்டு வந்துட்டார். நானும் தான் கூட போயிருந்தேன். 30 ரூபா சொல்கிறாங்க பாருங்கள், 30 ரூபாவான் 100. அப்புறம் அதுவும் வாங்கிட்டு வந்தோம். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிக்கம், க்ரீன் கேப்சிக்கம் வந்து செஞ்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் தட்டு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் போட்டு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வதங்கணும். வதங்கினா பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சின்னதாகிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நம்ம செய்யலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய சமையல், அதாவது டியூஸ்டே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுங்கள். ஐஸ் கட்டியை வந்து எடுத்து என் பொண்ணு பாருங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கா. அதில் என்னமோ பவுடர் யூஸ் பண்ணாத பவுடர் தான், அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. அந்த பவுட்ரு, நெயில் பாலிஷ், இன்னும் என்னமோ லிப்டிக்கு எல்லாத்தையும் போட்டு அந்த ஐஸை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கலாம். அந்த பாருங்கள் பார்க்க அழகாக தான் இருக்குது, ஆனால் தேவையில்லாத வேலைலாம் செய்யுமா தான். வீட்டில் வந்து ரெண்டு பேரும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இவள் வந்து 11th போனோம், காலேஜ் போனோம்,
ஒரே அட்டகாசம் அமக்கலம் தான். வீடே பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே ஆக மாட்டுது இவங்களை பார்த்துக்கிட்டு. அந்தளவு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அஜி பாருங்கள், அஜியும் ஒரு பக்கம் அமக்கிறதுக்கு குறைவில்லை, அவனும் ஒரே அமக்கலம். குளித்தார் இப்போது, குளிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேவும் இன்றைக்கி தேர்ஸ்டேவும் எடுத்தது, குளிச்சுட்டு அஷ்டமி இல்லையா, அதனால பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இங்கேயே அங்கேயே ஓடிட்டு அமக்கலம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் குளித்தாலே குஷி ஆகிடுவார், ஓடி ஓடி அவரே அவர் வந்து உடம்பெல்லாம் ஆற்றிப்பார். அந்த ஈரத்தன்மையை பாருங்கள், வெளியே போவோம் உள்ளே ஓடிடுவான். என் பையன் எங்கே போனால் என் பையன் பின்னாடி போவான். இதே தான் அவருடைய வேலை. அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்துச்சு, நைட்டே இருந்துச்சு, இன்றைக்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, நேற்று மதியத்துலேருந்து நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வேலை இருந்ததுனால குளிக்க வைக்கல, இன்றைக்கி தான் குளித்தார் அஜி. என் பையன் பாருங்கள், என் பையன் பின்னாடியே போகிறான் அப்படியும் அப்படியும். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா கூழுங்க, கூழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, என் பையனுக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கூழ் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அதே தான் காலையில் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிப்போம். பாருங்கள் கூழ் தான் இன்றைக்கி. உடலுக்கும் வந்து ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. வெங்காயம் கூழ் ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், கூழ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி இப்போ போட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.